வணக்கம். இன்னைக்கு டே 13. ஸோ இன்னைக்கு மார்னிங் 5 o'clockலாம் எழுந்துட்டேன். எழுந்து ஆன் தி வே டு சென்னை, மயிலாடுதுறையிலேருந்து சென்னை கிளம்பியாச்சு. ஸோ எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அம்மாட்ட ஆசீர்வாதம் தான் வாங்கிட்டு இப்போ நான் சென்னை போயிட்டுருக்கேன். அப்புறம் மார்னிங் வந்து நம்ம டீம்மேட் ஒருத்தரை மீட் பண்ணோம். இப்போ இன்னொரு டீம்மேட்டை மீட் பண்ணுறதுக்காக ஐ எம் ஆன் மை வே. நேற்று வந்து 100 push-ups கம்ப்ளீட் ஆச்சு, இன்றைக்கான 100 push-ups வந்து இன்றைக்குள்ள நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சூப்பர். ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் மேலே போக போக, அதாவது அடுத்த கட்டத்துக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம உயர உயர, நமக்கு எது ரொம்ப முக்கியம்னா பணிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு நெல் இருக்குது அப்படின்னா, அந்த நெல் கடைசி வரை நிமிந்தே நின்றுச்சுன்னா அது வந்து முதிர்ச்சி அடையலைன்னு அர்த்தம். முதிர்ச்சி அடைகிற நெல் என்ன பண்ணுன்னா கீழே சாஞ்சிரும். அப்போது நெல் முதிர்ச்சி அடைய அடைய என்ன ஆகுனா லைட்டாக கீழே சாஞ்சிரும். அப்போ நம்மளும் வாழ்க்கையில் மெச்சூரிட்டி ஆகிறோம், முதிர்ச்சி அடைகிறோம்னா நம்ம கொஞ்சம் அடக்கமாக இருந்தால் தான் மேலே 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 போக முடியும். இதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு, அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும். அடக்கம்ன்றது நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னா அமரருள் உயிக்கும், பெரிய பெரிய நபர்கள், ரிஷிகள், தேவர்கள், அந்த மாதிரி நபர்கள்ட்ட கொண்டு போய் நம்மளை சேர்த்துரும். அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும், மிகப்பெரிய இருட்டில் போட்டு நம்மளை அழிச்சிடும். ஸோ இந்த அடக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த நிலைக்கு போனாலும் வந்த நிலையை மறக்காமல் எல்லா இடத்துலையும் பணிவோடு இருப்போம், துணிவோடு இருப்போம். ஸ்டடியில் பார்க்கலாம். பை.